தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோகனும் அவங்க ஒய்ஃபும் வந்து வெற்றிக்கு வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேசுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களும் அவங்க பொண்ணும் போயிடுறாங்க. இந்த பக்கம் அசோகன் வந்து வெற்றிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இதே வந்து நீ என் பொண்ணு தெரிஞ்சிருந்தா நீ வந்து என் பொண்ணை காப்பாற்றிருக்க மாட்டேல அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. வெற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு இல்லை வேறு யார் பொண்ணு இருந்தாலும் நான் வந்து காப்பாற்றிருப்பேன், இது உங்கள் பையன் பண்ணான கேவலமான விஷயம், அது வந்து வேற யார் பெரிய உங்களை விட பெரிய அரசியல்வாதி வந்து பண்ணாலும் நான் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் பின்விளைவு எந்த ஒரு பயமும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை வந்து நான் வந்து காப்பாற்றிருப்பேன் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நாச்சு வந்து நல்லா யோசிங்க, சரி உங்கள் பையனை வந்து பாத்ரூமில் விழுந்துட்டான் தானே சொல்லியிருக்கீங்க, நான் ஒன்றா போய் சொல்லுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் தெரிஞ்சதுன்னா வந்து உங்கள் பொண்ணே வந்து உங்கள் பையனை அண்ணன் கூப்பிடாது தானே, அதனால தானே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க. இப்போனாச்சு திருந்து மனுஷனாக வாழ பாருங்கன்னு சொல்கிறாங்க. அசோகனும் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. அங்கேருந்து வெற்றி கிளம்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமலா வந்து அவங்கள வந்து திருஷ்டி சுற்றியாக உள்ளே இட்டுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து அசோகர் நாளைக்கு யாரோ இவன் வந்து எப்போ அந்த கத்தி கீழே போடுறானோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்க அந்த இதுவே போகும் அப்படி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கமலா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா சொல்கிறது கேளுடா அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்றாங்க. அப்போ கமலா நினைக்கிறாங்க, சரி என் பையன் இது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ராதா வந்து இன்வெர்ட்டர் வாங்கிட்டு இப்போ வீட்டில் வந்து பார்க்கலான்னு வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து தடுக்கிறாங்க, நீலாம் பார்க்கக்கூடாது என் புருஷனை அப்படின்றாங்க. சித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு யார் இந்த உரிமையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் கட்டின தாலி வந்து என் கழுத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து ராதாவை பார்க்கவில்லை, ராதா வந்து அழுதுகிட்டே வந்து அப்படியே போயிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க அரங்கநாதன் வந்து பார்க்கணுன்னு வராங்க. இதுமாதிரி மேக்ஸில் வந்து ஒரு டவுட்டுன்னு சொல்லிட்டு சார் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்றாங்க. அப்போ அபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க அப்படின்றாங்க. தாங்க நாங்கள் வந்து சால்வ் பண்ணுறேன், எனக்கு வந்து படித்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது எனக்கு தெரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ சித்ரா கிண்டல் பண்ணுறாங்க, இதுக்கு தான் நீ அவசர அவசரமாக வாங்கி பார்த்தியா அப்படின்றாங்க. அப்போ அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து கீழே இறங்கி வராங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து அந்த மேக்ஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.